ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாபி சிக்கன் தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த பஞ்சாபி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஊற வைக்கணும். அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கனில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் உப்பு போட்டு, அரை கப்பு தயிர், இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஹாஃப் அன் அவர், மேக்ஸிமம் 1 ஹவர் 2 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி. இது தாளிக்கிறதுக்கு 1 சின்ன பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ பாருங்கள், ஒரு வெசல் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் இந்த பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இது வந்து ஆற வச்சு மிக்ஸியில் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே கடையை மறுபடியும் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச வெங்காய பேஸ்ட் இதில் ஊற்றுறேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு, கொஞ்சம் ட்ரை பவுடர் போட்டுக்கிறேன். 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே பச்சை வாசனை போகும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட் போடுறேன். இது 1-5 நிமிஷம் கொதிக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ தக்காளி நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன்.
ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டிஷ்ஷு, பஞ்சாபி சிக்கன் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாபா ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், கீ ரைஸ்க்கெலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.